இதில் வந்துட்டு பெண்கள் நேரிடுற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சபரிமலை விஷயமா பெண்களை வச்சுட்டு அங்கே ஒரு தெருக்கூத்தே நடந்துக்கிட்டு இருக்கு. சபரிமலையில் ரத்த ஆறு மட்டும்தான் ஓடலை, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களை முன்னாடி வச்சு அங்கே என்னென்ன நடக்குதோ அத்தனை விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. அவ்வளோ மோசமான நிலைமைக்கு கேரளத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ சாரை சொன்னார் சட்டம் வழியாக தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் சட்டத்தின் மூலமாக தான் போகணும், நிறைய சட்டங்கள்லாம் வந்திருக்கு, நிறைய சட்டங்கள்லாம் அப்படின்னு சொன்னார். சட்டத்தை நாம தான் எழுத வைக்கணும். கண்டிப்பாக சட்டம் நமக்காக எதுவுமே எழுதாது, நாம தான். இப்போ பார்த்தீங்கன்னா மாறு மறைக்கிறதுலேருந்து பொது வழியில் நடக்கிறது வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக போராட்டம் பண்ணித்தான் நம்ம மாறு மறைக்கிறதுக்கும் பொதுவான வழியில் நடக்கிறதுக்குமே நமக்கு உரிமை கிடைச்சிச்சு. அந்த உரிமை வந்துட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு விதியை நடப்பிலாக்கணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்கு. ஒன்று விதியை ஒன்று நடப்பிலாக்கணும், இல்லை விதியை நடப்பிலாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறணும். ஆனால் அங்கே ஒரு நாடகமே நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் வந்துட்டு பெண்களை வச்சுட்டு இது பெண்களுக்கு எல்லா உரிமை இருக்குது, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கு ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. எங்கே நாங்கள் இருக்கிற மூணாறு ஏரியாவை பொறுத்தளவுக்கு சமம் கிடையாது. சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய வித்தியாசம்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னும் வெளி உலகத்துக்கே வரலை. இதெல்லாம் நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். இப்போ கூட நிறைய பிரச்சனைகள் பெண்களை வச்சுட்டு, இப்போ எதுக்கு எடுத்தாலும் பெண்கள் தான். பெண்கள் ஆண் கடவுளாக இருந்தால் ஒரு பெண்ணை குலதெய்வமாக மதிக்கிற நாடு தான் நம்ம நாடு. பெண் தெய்வங்கள்லாம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, பேர் எடுத்து சொன்னால் அது தீரவும் தீராது. ஆண் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே பெண் தான். ஒரு தாய் நல்ல தாயாகவும், ஒரு தந்தைக்கு மகளாகவும், கணவனுக்கு நல்ல மனைவியாகவும், குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவாகவும் இருப்பவள் தான் பெண். பெண்ணை தெய்வமாக வணங்குற நம்ம நாட்டில் இன்னைக்கு பெண்களுக்கு எவ்வளோ அநீதி எவ்வளோ கொடுமைகள், எவ்வளோ அநீதி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ நான் சொல்ல போனோம்னா, இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய பிரச்சனை கூட 2015 நடந்ததுதான். சிஸ்டர் அனுபமா, அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணாக இன்னைக்கு ஒரு உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு பிரச்சனைகளை, ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமையை அத்தனை பேருக்கு உலகத்துக்கே கொண்டு வந்து காட்டினாங்க. அதுங்க சப்போர்ட்டாக இருந்த நம்ம ஃபாதர் இங்கே இருக்காரு. இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் அவர் சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பிரச்சனைகள் அன்றைக்கி கூட நான் போராட்டத்துக்கு வந்து சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் உச்சக்கட்டத்தை தொட்டுட்டீங்க. ஆனால் நான் சொல்லலை, இனியும் நீங்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் உங்களை தயாராக்கிக்கோங்க நான் சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனை ஃபாதருக்கு நல்லாவே தெரியும். அவங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு பொண்ணாக இருந்துட்டு நம்மளாம் அந்த வேடிக்கை பொருளாக தான் பார்க்குறோம். ஒரு பொண்ணை வேடிக்கை பொருளாக தான் பார்க்குறோம். அந்த பொண்ணுக்கு இப்போ நமக்குள்ள உரிமையை நம்ம பெற்றுக்கிட்டா, தனி மனுஷி நானே என்னோட உரிமை நான் பெற்றுக்கொண்டால்தான் இன்னொருத்தருக்காக நான் போராட முடியும். எனக்கே உரிமை இல்லாத இன்னொருத்தருக்கு எப்படி நான் போராட வருவேன்? இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி முன்னாடி வருவேன்? கண்டிப்பாக வர மாட்டேன். அதனால பெண்கள்லாம் துணிஞ்சு வரணும். இப்போ படிப்பு விஷயத்துலையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும், அரசியலாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டில் கூட இப்போ சொன்னார் பெண்கள் அங்கே குறைவாக தான் இருக்காங்கன்னு. ஏன் பெண்கள் படிக்கிறோம், பெண்களுக்கு நல்ல படிப்பறிவு இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, விளையாட்டுலையும் சரி படிப்புலையும் சரி எல்லா விதத்திலும் பெண்கள் இப்போ முன் உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் முன்னுக்கு போகல பெண்கள். 100% ஆண்கள் இருக்கிற இடத்துல 2% 95% ஆண்கள் அங்கே ஆணாதிக்கம் இருக்கு, பெண்கள் அங்கே 5% இருக்காங்க. இந்த நிலைமை எல்லாம் மாறணும். படிக்கிறாங்க பெண்கள் எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கிறாங்க. நான் அப்போ கூட சொன்னேன் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டா எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஆம்பளையால் மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டா எனக்கு நானும் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்ல முடியாது. தண்ணி அடிச்சுட்டா சிகரெட் அடிச்சுட்டா நானும் ஆணுக்கு பெண் சமம்னு சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு எங்கே பாதிக்கப்பட்டிருக்காலும் அந்த பொண்ணுக்கு வேண்டி நம்ம கை கொடுக்குற அன்னைக்கு தான் பெண் உரிமைன்றது இந்த நாட்டில் கிடைக்கும். ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருப்போம். சிஸ்டர்மார் போராட்டத்தை பண்ணும்போது கூட நிறைய பேர் வேடிக்கை பொருளாக தான் பார்த்துட்டு போகிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தால் நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படி
அப்படின்னு தான் பயப்படுறாங்களே தவிர, நமக்கு இன்னைக்கு இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை தான் நாளைக்கு நமக்குன்னு பெண்கள் எல்லாம் முன்னாடி வரணும். பெண்கள் நினைச்சா என்னத்தை வேணாலும் சாதிக்கலாம், பெண்கள் துணிந்து நின்னால் எதை வேணாலும் சாதிக்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய சாதிச்சுக்கிட்டு இருந்தும் வெளியுலகத்துக்கு வராம இருக்காங்க. படிப்புலையும் சரி, எல்லா துறைகளிலும் பெண்கள் வெளியில வந்திருக்காங்க. இனி உள்ள பெண்கள் வர வேண்டும். சட்டம் நமக்காக எழுதப்படாது, நம்ம செய்யறதான் சட்டம் எழுதணும், நம்ம போராடுறதான் சட்டம் எழுதணும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. சட்டத்தை நாம தான் இயக்கணும். சட்டம் இதுதான், சட்டம் நமக்கு தெரிஞ்சிட்டு இதுதான் உங்களுக்கு தேவையான சட்டம் எழுதவே மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் விதியை நடப்பிலாக்குவேன் சொல்லி இந்த பர்ணகுடன் சொல்லியிருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட் விதி எவ்வளவோ தூசி தட்டப்படாமல் அங்கீகரிக்கப்பட்ட விதிகள் இனியும் அங்க மூட்டை மூட்டையா கிடக்க தான் செய்யுது. கண்டிப்பா அதெல்லாம் வெளியில எடுக்கணும். நம்ம பெண்கள் தான் துணிஞ்சு இதுக்கு முன்னாடி வரணும். நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் அப்படின்றவ சமையல் பண்றதுக்கும் கணவனை பாத்துக்கிறதுக்கும் பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் இப்படிதான் இருக்காங்களோ தவிர இனியும் மாற்றம் வரல. இதை நானு இன்னைக்கு இந்த நேரத்துல சொல்றதுக்கு நான் ரொம்ப சங்கடப்படுறேன். பெண் உரிமை இன்னும் கிடைக்கல. ஒரு பொண்ணு ஒரு இப்ப பாத்தீங்கன்னா 9 வயசுல இருந்து 75 வயசு பாட்டி வர கற்பிக்க, சின்ன குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க, அவளோட ட்ரெஸ் சரியில்லைன்றாங்க. ஒண்ணு என்ன சொல்லிடுறாங்க, அவளோட நட உடை பேச்சு வார்த்தை எதுவுமே சரியில்லைன்றாங்க. எங்கெங்க பெண் கற்பழிக்கப்படுறா, அவள் பெண்ணா இருக்கிறதுனால் பெண் கற்பழிக்கப்படுகிறாள். அவளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வளைய இருக்கு. கண்டிப்பா முதலாம் பாத்தீங்கன்னா நான் எங்க போனாலும் பயப்படுவேன். இப்ப எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நான் எங்க போனாலும் நல்லா வருவேன், எந்த இடத்துக்கு போனாலும் நான் கோமதியா வருவேன்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கு. அந்த தைரியம் எல்லாருக்குமே வரணும், பெண்களா இருக்கிற எல்லாருக்குமே வரணும். என்ன பொறுத்தளவுக்கு நான் போனா, நாங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன வில்லேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நானு. எங்க அப்பா அம்மா அப்படி வளர்ந்தாங்க, பொண்ணுனா குனிஞ்சதால நிமிர கூடாது, சத்தமா சிரிக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அந்த ஒரு இதுல வளர்ந்த நானு இன்னைக்கு உலகம் முழுவதும் சுத்தி வந்துட்டு பெண்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். எங்கெங்க பெண்களுக்காக போராட்டம் நடக்கும் அங்கெல்லாம் போறேன். பெண் உரிமை சொல்லப்போனா, உண்மையை சொல்லப்போனா பெண்களுக்கு இன்னுமே உரிமை கிடைக்கல. இப்ப எத்தனை பெண்கள் இங்க இருக்கீங்க சொல்லுங்க. எனக்கு குடும்பத்துல என் குடும்பத்துல பிரச்சனை இல்லை, எங்க அப்பா அம்மா வச்சு எனக்கு பிரச்சனை இல்லை, என் அண்ணன் தம்பி வச்சு எனக்கு பிரச்சனை இல்லை, என் புருஷனை வச்சு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்யறேன் அப்படின்னு எத்தனை பெண்கள் இங்க இருக்கீங்க? நீங்க உண்மையிலே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இங்க எத்தனை பெண்கள் இருக்கீங்க, நான் சுதந்திரமா இருக்கேன்னு குடும்பத்தை விட்டு வேணா வந்தவங்க வேணா சொல்லலாம் நான் சுதந்திரமா இருக்கேன்னு. அப்படியும் அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருந்துட்டு இருக்கும். இப்போ பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலங்க, அதை நம்ம போராடிதான் வாங்கணும். சட்டம் நமக்காக எதையுமே எழுதாது, சட்டத்தை நாம தான் கையில் எடுக்கணும். சட்டத்தை நாம தான் கையில் எடுத்து நமக்கான உரிமை, இந்த உரிமை மட்டும் இல்லை, இது மட்டும் உரிமை இல்லை, இனியும் நிறைய உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகள்லாம் நம்ம போராடி தான் வாங்கணும். இப்போ இவங்க சொன்னாங்க இங்க சர்ச்சை நடக்குது, இந்த சர்ச்சையோட போக கூடாது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மீட்டிங் போடுறாங்க, கன்வென்ஷன் நடத்துறாங்க, ஆனா முன்னாடி போக மாட்டேங்காங்க. அதை செஞ்சிருவோம், ஆணையாக்கிடுவோம், பூனை ஆக்கிடுவோம்னு சொல்றாங்க, முன்னாடி போவே மாட்டேங்காங்க. நமக்குள்ளதான் போட்டி இருக்கு. நான் பெரிய இப்ப நான் மைக்கு பிடிச்சு பேசிட்டேன், கடவுள் எனக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்காரு. அன்னைக்கு பெண்கள் உரிமை சமரம் மூணார்ல நடந்துச்சு, யாருக்கும் தெரியாது. நான் இதுவரைக்கும் யாருக்கும் நான் சொன்னதில்ல. என்ன ஒருத்தன் பேஸ்புக்ல கேட்டான், திருவனந்தபுரத்துல பூசமரம் நடந்துச்சு, இவளை போய் கூப்பிட்டுருக்கீங்களே உள்ள சப்போர்ட்டும் போகும் சொல்லி என்ன பேஸ்புக்ல ஒருத்தன் போட்டிருந்தான். நான் அன்னைக்கு கோமதின்ற ஒரு ஆளு முத்ராவாக்கியம் கூப்பிட போய் தான் அன்னைக்கு மூணார்ல அத்தனை தோட்டம் தொழிலாளி கூடுனாங்க. நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டயுமே நான் சொன்னதில்லையே, நான் தான் கூப்பிட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு. நாங்க 80 பெண்கள் முத நாள் வந்தோம், அந்த 80 பெண்கள்ல முத்ராவாக்கியம் கூப்பிட்ட ஒரே ஆளு நான் தான். என்னோட முத்ராவாக்கியத்துக்கு ஒண்ணு ஒவ்வொன்றுக்கும் ஜீவன் இருந்துச்சு, எங்களோட வாழ்வு இருந்துச்சு, நாங்க வாழ்ற அடிமைத்தனம் இருந்துச்சு. அதனாலதான் அன்னைக்கு மூணார்ல அத்தனை பெண்கள் வந்தாங்க. இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லைங்க, நான் தான் பெண்கள் உரிமையில வந்து முதல்ல முத்ராவாக்கியம் கூப்பிட்டேன்னு. என்ன சொல்ல வைக்குது இந்த சமுதாயம், என்ன சொல்ல வைக்குது இந்த சமுதாயம்? இன்னைக்கு பொண்ணா இருந்துட்டு நான் எவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? சிஸ்டர் இன்னைக்கு நான் சிஸ்டர் அனுபவாவுக்கு நான் சப்போர்ட்டா வந்திருந்தேன், எத்தனையோ பெண்களுக்கு ஆஷிபாவுக்கு வேண்டியும் நிறைய பெண்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டா போயிருந்தேன். ஆனா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு போன்ல சொல்லுவாங்க, பேடிக்கண்டா கோமே சேச்சி கோமே சேச்சிட கூட ஞங்களுண்டு, பேடிக்கண்டா கோமே சேச்சி கோமே சேச்சிட கூட ஞங்களுண்டு. அரசியல்வாதிகளா எதிர்த்ததுனால இன்னைக்கு நான் எவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் என்னோட விஷயங்களை நேரடியா கேட்டா தான் தெரியும். கோமதின்ற ஒரு ஆளை மூணாரை விட்டு, அதுவும் நான் ஒரு பொண்ணா பிறந்ததுனால, நான் ஒரு பொண்ணா பிறந்ததுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. நான் ஆணா இருந்தா அடிக்காட்டி உதக்கி உத கொடுத்துருப்பேன். ஒரு பொண் என்னோட தாய் தந்தை வளர்ப்பு, அந்த வளர்ப்புனால என்னை கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய பொறுமை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கேட்கும், அந்த கேள்வியோட தான் நான் போய்கிட்டு இருக்கேன். பொண்ணுனா துணிஞ்சு நிக்கணும், பொண்ணுனா புயல், அவ பாய திறந்தானா
நியாயத்துக்கு வேண்டிதான் வாயை திறக்கணும், அநியாயத்துக்கு வேண்டி வாயவே திறக்க கூடாது. பெண் என்ன நினைத்தாலும் சாதிக்க முடியும். ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அநீதியை கண்டு துணிந்து எழுந்து தைரியமாக திறமையாக என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு பேசுறவதான் பெண். பெண்ணுக்கு உதாரணம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பாரதியார் எவ்வளோ எவ்வளவோ கவிதைகள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் படிக்கும் போது அப்படியே ரத்தமே கொதிக்கும் நம்மளுக்கு. அப்படி உதாரணமா வாழ்ந்த நம்முடைய பரம்பரையில அவங்களோட வாரிசுகளான நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் அப்படியே மடங்கி முட்டு குத்தி நின்றுகிட்டு இருக்கோம். ஏன், எதனால எனக்கு பிரச்சனை வரும், என் பிள்ளைக்கு பிரச்சனை வரும், என் புருஷனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம ஒதுங்கி நிக்கிறோம். என்ன இப்ப என்ன கூட எடுத்துக்கோங்க, நான் பெண்கள் உரிமையில தான் வந்தேன், இப்ப கோமதி தனியாளுன்னு சொல்றாங்க. ஆனா என் கூட வந்தா அவங்களுக்கு என்னால பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? எனக்கே நான் பாதுகாப்பு, எனக்கு தான் நான் பாதுகாப்பு கொடுத்துக்க முடியும். என்னோட கூட வர்றவங்க பிரச்சனையை என்னாலும் நான் கொண்டுட்டு நடக்க முடியாது. அதனாலதான் எல்லா இடத்துக்கும் ஒரு பொண்ணா இருந்து நான் தனியா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்பயும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப மனசங்கடத்தோட தான் நான் சொல்றேன், ஆணும் பொண்ணும் சமம்ன்றாங்க, கிடையவே கிடையாது. ஆணும் பொண்ணும் சமமே கிடையாது. இப்ப படிச்சுட்டு நீங்க சொல்லுவீங்க ஆணும் பொண்ணும் சமம் அப்படின்னு, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கான முழு முயற்சிகளை நம்ம எடுக்கணும். சும்மா மீட்டிங் போட்டோம், சும்மா ஜெண்டர் ஈக்வாலிட்டி கொண்டாடணும் அப்படின்ட்டு போகாம அதுக்கு முன்னோடியா நம்ம என்னென்ன முயற்சிகளை எடுக்கணுமோ, பெண்களுக்கு என்னென்ன உரிமை வாங்கி தரணுமோ, அதுக்காக நான் ஆண்களை யாரையும் நான் குறை சொல்லல. அது இதுக்கு காரணமே பெண்கள் தான் நான் சொல்ல விரும்பணும். அதோட ஆண்களை யாரையும் நான் குறை சொல்லல. இதுக்கு முயற்சிகளை, முழு முயற்சிகளை எடுத்துட்டு நம்ம முன்னாடி போகணும். நம்மளை பார்த்து எல்லாருமே வாயில கை வைக்கிற அளவுக்கு பெண்கள் துணிஞ்சு நிற்கணும். பாரதி கண்ட புதுமை பெண்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.